ஹாய் எஸ் திஸ் இஸ் சதீஷ் ஃப்ரம் பெசன்ட் காலேஜ் ஓ எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் ஆன் சக்சஸ் ஸ்டோரியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து பிரைஸ் ஏற்காரு. ஸோ கங்க்ராஸ் பிரதர். தேங்க்ஸ் மேம். ஓகே, வாங்க அவரோட சக்சஸ் ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். ஹாய், நான் கார்த்தி. நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 2021 முடிச்சேன். ரொம்ப 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஐடி கோர்ஸ் படிக்கலாம்னு நினச்சிருந்தேன். அப்போ மட்டும் பெசன் டெக்னாலஜி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு ஜாவா ஃபர்ஸ்ட்டாக கோர்ஸ் எடுத்திருந்தேன். கோர்ஸ் எடுத்ததுக்கப்புறமேட்டு ஜாவா எஸ்கோலாம் படிச்சுட்டு பிளேஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக் இப்போ ரீசெண்டாக கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எஸ்கோ கோர்ஸ் எஸ்கோ நாலேஜ் வச்சு நாங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின். சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் வச்சு தான் நான் பேச ஆயிருக்கேன். சார், ஓகே கார்த்திக், உங்களுக்கு பெசன் டெக்னாலஜி ஓஎம்ஆர் பிரான்ச்சில் சார் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் எந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நானும் வெளியும் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், இங்கேயும் இது மூலமாகவும் போயிருக்கேன். அப்படி இடம் போது பிளேஸ்மெண்ட் இங்க லெசன் டெக்னாலஜி மூலமா போகும்போது கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதனால என்னை கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் டேக்கிள் பண்ண முடிஞ்சிருச்சு. இங்க லெசன் இங்க மார்க் இன்டர்வியூ அது மாதிரி இருப்பாங்க, அதை நான் அட்டன் பண்ணேன். ஸோ அப்புறமேட்டு பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இப்போ நான் கம்பெனியில அதான் ஜாயின் பண்ண முடிஞ்சு. இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க? 10+ இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன். எக்ஸாக்டா எவ்வளவு தெரியல, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ மேக்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து ஸோ எப்படி ஐடி ஜாப் போக முடியும் ஒரு டவுட்ல இருக்கீங்கன்னா, ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கார்த்திகோ தான். ஸோ நாட் ஓன்லி மேக்ஸ் அப்படிங்களா, பிசிசி கெமிஸ்ட்ரி எனி டிகிரி கிராஜுவேட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பெசன்ட் டெக்னாலஜி ஒய்மா பிரான்ச் வாங்க, உங்களாலையும் கண்டிப்பாக ஆஃபர் வாங்க முடியும். ஆல் தி பெஸ்ட்.